ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டோட்டாவும் சல்லாமும். நீங்கள் வந்து ஒரு பொண்ணுகிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பீங்க, சடனாக வந்து அந்த பொண்ணு வந்து பேசாமல் டக்குன்னு வந்து பிளாக் பண்ணிட்டு போயிருந்திருக்கும், இல்லை பேசாமல் பேசி மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கலாம், இல்லை எனக்கு உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலாம். அதுக்கு என்ன காரணம்டா, ஆனால் ஒரு ரீசனுமே இல்லையே, ஏன் அப்படி அவாய்ட் பண்ணுது அப்படின்னு உங்களை நீங்களே தலையை பிச்சுக்கிற மாதிரி அப்படியே உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன ரீசன், அந்த பொண்ணு வந்து எதனால் உங்கள் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டை இழந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அஞ்சாறு ரீசன் இருக்கும். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்களை விட்டுட்டு போனதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நவ் மிஸ்டேக் நம்பர் 1, ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக அதான் உண்மையான ட்ரூத். நீங்கள் வந்து காக்கா முட்டை படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்தில் வந்து அந்த பசங்க வந்து அந்த பிட்சா கண்டி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த பிட்சா வந்து அவ்வளோ அழகாக தெரியும். அதை வந்து சாப்பிடும் போது இவ்வளோதானா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அதுக்கு வந்து டக்குன்னு சொல்லிடுவாங்க, அதுக்கு ஆயா சொல்கிற தோசையே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான், இதே கான்செப்ட் தான். அந்த பொண்ணு வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சிருப்பீங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமாக, உங்களுக்கு என்னென்னமோ இமேஜின் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் கிட்டே வந்து பேசணுன்னு ஐயா இவன் இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அதனால் எப்போவுமே ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடக்கூடாது உங்களை. ஸோ இவன் வந்து இவ்வளோ தான், இப்படி தான் இருப்பான் அப்படின்னு வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னா உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்பவே சான்ஸ் அதிகம். அதனால் நீங்கள் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இவ்வளோ தான் தெரிஞ்சிச்சுன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், பிரியாணி வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வாரத்தில் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்டா பிரியாணிக்கு மேலே இருக்கிற கிரேஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 10 நாள் தொடர்ந்து 3 வேளையும் பிரியாணியே கொடுத்துட்டு இருந்துட்டு 11வது நாள் வந்து நீங்கள் வந்து தயிர் சாதம் வேணுமா பிரியாணி வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே மேக்ஸிமம் தயிர் சாதத்துக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஏன்னா திருப்பி 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 பிரியாணி வந்து நமக்கு கிடைக்கும் போது தயிர் சாதம் வந்து பெட்டராக தெரியும் அந்த டயத்தில். ஸோ இந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஸோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நவ் மிஸ்டேக் நம்பர் 2, ரொம்ப நல்ல பையன் மாதிரி காட்டிக்கிறது. நான் இவ்வளோ நல்ல பையன், அவ்வளோ நல்ல பையன், ரொம்ப சாஃப்டாக பேசுகிறது, நல்லா ஜென்டிலாக ட்ரீட் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு மென் மாதிரியே உங்களுக்கு தெரிய மாட்டீங்க. ஒரு ஃபெமினன் எனர்ஜி க்ரியேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஆம்பளை மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நவ் மிஸ்டேக் நம்பர் 3, ஃபிசிக்கல் என்கேஜ்மெண்ட். ஸோ நிறைய பொண்ணுங்க வந்து பசங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது இதுதான். ஸோ இவன் கிஸ் பண்ணணும், ஹக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களே வாண்டடாக வந்து கேட்க மாட்டாங்க, அடுத்த ஸ்டெப்புமே அவங்க ஆசைப்படலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அவங்களுக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னு நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா இவன் வந்து செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தால பார்த்து போக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஃபிசிக்கல் என்கேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் தான். ஸோ அந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் இருந்துடாதீங்க. அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அவாய்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை, நீங்கள் லைட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் மெசேஜில், இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. நவ் மிஸ்டேக் நம்பர் 4, அளவுக்கு அதிகமாக கேர் பண்ணுறது. நம்ம வசங்க வந்து சினிமா படம்லாம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்காங்க. ஸோ ரொம்ப கேர் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் டோட்டலாக ராங். எவ்வளோ தான் நீங்கள் அளவுக்கு அதிகமாக அன்பு செலுத்தினாலும் அது வந்து அளவுக்கு மீறினாலாம் மிதமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான், அளவுக்கு அதிகமாக கேர் பண்ணக்கூடாது. ஒரு அளவு கேர் பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்காண்டி கேர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுட்டு தான் போவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. நவ் மிஸ்டேக் நம்பர் 5, நீடினஸ். ஸோ எதுக்கெடுத்தாலும் இவங்களே போய் வாண்டடாக ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு கால் பண்ணுறது. ஸோ ஏதாச்சும் கால் எடுக்கலைன்னா ஏன் எடுக்கலாம் ஏன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறது. மெசேஜில் ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி போய் அடுத்த மெசேஜ் பண்ணுறது. ஸோ நீங்களே திருப்பி 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 போகும்போது ஸோ உங்கள் நீடினஸ்ஸே உங்களோட அவங்க விட்டுட்டு போகிறதுக்கு வந்து காரணமாக அமைஞ்சிரும். ஸோ 2 தடவை நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா 3வது தடவை அவங்க பேசணும், அதுவரை வெயிட் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு இல்லை, ஐயோ பேசணுமே பேசியே ஆகணுமே பேசலைன்னா விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்ற மைண்ட் செட்லாம் வேணாம். பேசலைன்னா பேசாமல் இருக்கட்டும், அவளாக வந்து பேசுகிறப்ப பேசட்டும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தால் தான் 4-5 நாளுக்கு அப்புறம் கூட வந்து பேசுவாங்க. இதை போயிடக்கூடாதுன்னு பயந்துட்டு இப்போ 3 நாள் பேசலையே 4வது நாள் விட்டுட்டு போயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு 4வது நாளும் நீங்கள் போய் பேசிட்டிங்கன்னா அவங்க மைண்டில் என்ன தோணுன்னா சரி இந்த நாள் இப்போ 3 நாளுக்கு அப்புறம் திரும்பி வந்துருச்சு, அடுத்த தடவை நம்ம பேசாமல் இருப்போம், அவன் 10 நாள் ஆனாலும் இவன் வந்து அதுக்கப்புறம் அவனாக வந்து பேசிடுவான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதனால் அந்த நீடினஸ்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நவ் லாஸ்ட் 1, இது வந்து மிஸ்டேக் அப்படி உங்களோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து நேரம் அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னா அவங்க வந்து உங்களை விட ஒரு பெட்டரான பர்சனை வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ உண்மையாக லவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து உங்களை விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஹியூமன் மென்டாலிட்டியே பெட்டரான ஒன்று தான் தேடி போகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து வேலைக்கு போகிறீங்க, பக்கத்தில் எந்த ஹோட்டலுமே இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் சாப்பிட்டு வரீங்க. ஸோ அந்த கடைக்காரர் அந்த ஒரு வயசான ஐயாவோ யாரோ இருக்காங்க, ஐயா அங்கே கடையே இல்லை நீங்கள் கடை வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி அவர் வந்து இங்கே கடை வைக்கிறாரு, நீங்களும் அங்கே போய் பக்கத்தில் ஈஸியாக வந்து சாப்பிட்டுக்கிறீங்க.
ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து அதே குவான்டிட்டியில் இப்போ ஒரு 30 ரூபாய்க்கு தக்காளி சாதம் கொடுக்குறாங்க, ஒரு 30 ரூபாய்க்கு ஏதாச்சும் குஸ்கா பிரியாணி ஏதாச்சும் கொடுத்தாருன்னா நீங்கள் இவர் கடையை விட்டுட்டு அவர் கடைக்கு போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஆனால் ஆக்சுவலாக இவர் உங்களுக்காண்டி தான் இவர் வந்து அங்கேருந்து இங்கே வந்து கடை வச்சுருக்காரு. ஆனால் நம்ம ஹியூமன் மென்டாலிட்டியே ஒரு பெட்டரான ஆப்ஷன் கிடைக்கும் போது அதை தேடி தான் போகும். ஸோ வந்து அவங்க தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. உண்மையான பொண்ணாக உங்ககிட்டே ஸ்டே பண்ணுவாங்க. உண்மையான உண்மையான பசங்க இந்த ஐயா கடையிலே சாப்பிட்டுட்ருப்பீங்க. இல்லை எனக்கு பெட்டரான ஒன்று தான் வேணும்னா நீங்கள் வேறு கடையை தேடி போவீங்க, அவங்களும் வேறு பசங்க தேடி போவாங்க. ஸோ இதுவே வீடியோட லென்த்தை வந்து இழுத்துருச்சு. ஸோ அந்த சப்போஸ் இந்த பொண்ணு வந்து உங்களை மேலே இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு அப்படின்னா அதை எப்படி ரிட்டர்ன் கொண்டு வந்தது அப்படின்றதுக்கான வீடியோ வந்து நான் முடிஞ்சளவுக்கு வேகமாக போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. சி யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.